இப்போ தெரியுது பாருங்க, அதுதாங்க நம்ம போக வேண்டிய ஃபால்ஸ், தூவானம் ஃபால்ஸ். தூவானம் தூவ தூவ. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேரிட்டி கப்பல். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காந்தலூர். ஸோ அந்த காந்தலூருக்கு பின்னாடி ஒரு சின்ன குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மதுரையில் 18th century நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஃபேமஸான ரூலர். அவர் பேர் வந்து திருமலை நாயக்கர். அவரை வந்து சந்தா சாஹிப் அப்படின்ற ஒரு ரூலர் வந்து டிஃபீட் பண்ணிட்டார். ஸோ டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தமிழ் பீப்புளெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஊரை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து கிளம்பி இந்த முன்னாரோட அடிவாரத்தில் இருக்கிற இந்த குட்டி குட்டி இடத்துல வந்து 5 villages ஸ்பிளிட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 villages வந்து 5 நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து 5 lands அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5 lands என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறையூர், கரையூர், காந்தலூர், கீழாந்தூர், கொட்டைக்குடி. ஸோ இந்த 5. ஸோ இந்த 5 landல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான வில்லேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காந்தலூர். ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். சுத்தீவிர பச்சை பசேர்னு எந்த இடத்துலையும் மவுண்டன்ஸ். மவுண்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளோஸில் இருக்குது, அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக டீப் வேலஸ். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் நிறையா வந்து சுகர் கேன் தோட்டம், அரிசி தோட்டம் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான பிளேஸஸ்க்கு உங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இடங்களையும் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்ம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இப்போது காந்தலூர்லேருந்து பக்கத்தில் கீழே இருக்கிற மறையூருங்கிற கிராமத்துலேருந்து உடுமலை பெட் போகிற வழியில் இருக்கிற ஒரு இடம் சின்னார் வைல்ட்லைஃப் சாங்சரி. அங்கே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிடிச்ச ட்ரெக்கிங் போகிறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து தூவானம் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெக் வந்துட்டு தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு எப்படின்னா பாம்பார் ரிவரில் இருக்குது தாங்க ஒரிஜினேட் ஆகி வருது. ஸோ நம்ம போக போக இந்த ட்ரெக்கை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்துலையுமே பார்ப்போம். வாங்க எங்கள் கூட. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரெயில் 1 அப்படியே போயிட்டே இருக்கோம். இது வந்து டோட்டலி இந்த 3 kilometers ட்ரெக்குங்க. அண்டு நிறைய வைல்ட்லைஃப் சாங்சுரிஸில் வந்து சஃபாரிஸ் இருக்கும், பட் இந்த சாங்சுரி பொறுத்த வரைக்கும் சஃபாரிஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாங்சுரிக்கு நடுவில் தான் வந்து அந்த உதுமலைப்பேட் ரோடு போட்டிருக்காங்க. இங்கேருந்து டைரெக்டாக தமிழ்நாடு உதுமலைப்பேட் போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ சஃபாரிலாம் தனியாக கிடையாது. சும்மா போயிட்டு வைல்ட்லைஃப் மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணாமல் வேறு மாதிரி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தூவானம் ட்ரெக் வரணும். ஸோ டோட்டலாக வந்து இது போயிட்டு வரத்துக்கு 2 to 4 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எங்கூட நீங்களும் சேர்ந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு சீக்கிரம் வாட்டர் ஃபால்ஸ் போனேன் அங்கே செமையாக வியூ பண்ணி எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். We'll be right back.
இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் யானையோட சாணம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைடெல்லாம் அனிமல்ஸ் பார்க்குறது கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூஸ்வலி நாங்கள் ட்ரெக்கு பிளான், ஐ மீன் டூர் பிளான் பண்ணும்போது ஏதாவது ஒரு ட்ரெக்கிங் கண்டிப்பாக பிளான் பண்ணிவிடுவோங்க. நீங்களும் வந்து கப்பலாக வந்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க. கப்பல் டூர் வந்து லக்ஸரி மட்டும்தான் கிடையாது, நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் லக்ஸரி. ஸோ ஜாலியாக இந்த மாதிரி என்ஜாய்லாம் பண்ணுங்கள். இங்கே பாருங்கங்க எப்படி இருக்குது. ஆஹா, அப்படியே வந்து நிழலில் தண்ணி கொட்டுது. கண்ணு கெட்ட தூரம் அப்படியே பச்சை பசேல் இருக்கு. வரும்போது இன்னும் அந்த கிரிக்கெட்டோட அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, நைட்டு பூச்சியோட சவுண்ட், அது இன்னும் நிற்கவே இல்லை, கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு சைட் பறவைகளோட சவுண்ட், ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ். இந்த அளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் நான் வைல்ட் லைஃப் சென்சரில் எங்கேயுமே பார்த்ததில்ல. அங்கங்கே இருக்கும் படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா பறந்துட்டுருக்கு. ஒரு சைட் வந்து தூவணம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் செமையாக இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். கொஞ்சம் சன்னி டே தான், ஆனால் ரீஃப்ரெஷிங்காகவே இருக்குது. பரவாயில்லைங்க, ஈஸி ட்ரெக் தான். என்ன வெயில் இருக்குது அவ்வளோதான், மற்றபடி ஈஸியாக வந்துடலாம். இப்போ தெரியுது பாருங்கள், அதுதாங்க நம்ம போக வேண்டிய ஃபால்ஸ், தூவானம் ஃபால்ஸ். ஓகே போகலாம், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 2 மினிட்ஸில் அங்கே போயிடுவோம். போயிட்டு ஜாலியாக அங்கே போய் ரசிப்போம். நம்ம வந்து ஃபால்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஃபால்ஸு. இவங்க வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்களா? கோயம்புத்தூர்லேருந்து இருக்கா? உங்கள் பேர்னா? மகேஷ். பிரபு. பிரபு, இவங்க ரெண்டு பேரும். இவங்க வந்து ஒரு பெரிய கேங்காக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இப்போ ஃப்ரெண்டில் வந்துட்டாங்க. இந்த மாதிரியான இயற்கை இடங்களுக்கு நம்மளுடைய லீவு நாளில் இது குடும்பத்தோடு நல்ல ஃப்ரெண்டுகளோடு வந்தால் நல்லா என்ஜாய்மெண்ட்டு. இயற்கைக்குள்ளே வரும்போது நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாரும் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நல்லா சிறப்பாக வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்தே தான் அவங்க. அருமையான இடத்த பார்த்தா என்ஜாய் என்ஜாய். வாங்குங்க வாங்குங்க, எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, கிட்ட போகலாம் வாங்க. மே டைமில் இவ்வளோ வாட்டர் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மேலே ஏறுவோமா? இங்கே பாருங்க, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்த உடனே இந்த பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அப்படியே கண்ணு குளிர்ச்சியா அழகா இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து 50 மீட்டர்ஸ்ல இருந்து கீழே விழுதுங்க. இது வந்து நான் சீசனல் டைம், ஆனால் நாங்கள் வெளியில கேட்டோம் இதை வந்து மே சீசனு ரெயின்ஃபால் செட் ஆகலையே, மழை பெருனா வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி நல்லா வருமானு சொல்லி.
அப்போதான் சொன்னாங்க 365 days இங்கே வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபேமிலி என்ஜாய் பண்ணிருக்கோம். நாங்கள் 11:00 கரெக்டாக ட்ரெக்கிங் ஆரம்பித்தோம். வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங் கரெக்டாக ஒரு 12:15 வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து நடுவில் நாங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அந்த பேர்ட்ஸ் சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அப்படி வந்ததுனால எங்களுக்கு ஒரு 1 hour 15 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைக் தாராளமாக ஒரு 1 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, பட் ரொம்ப டீப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வர கிளிப்பிங்ஸில் இந்த வாட்டர் ஃபால்ஸை ஜாலியாக பார்த்து ரசிங்க. கேரளா கண்டிப்பாக முன்னார் வந்தீங்க அப்படின்னா முன்னாரோட ஸ்டாப் பண்ணிடாமல் மறையூரில் இருக்கிற இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலி கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ விசிட் பண்ணுங்கள். இது ஒரு செம பிக்னிக் ஸ்பாட்டு, செம என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து எதுக்காக இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கண்டுபிடிச்சி வரோம் அப்படின்னா, யூஸ்வலாக வந்துட்டு கொடைக்கானலோட மெயின் ஸ்பாட், முன்னாரோட மெயின் ஸ்பாட் இந்த மாதிரி பார்த்துட்டு போகாமல் அதை தாண்டி இருக்கிற கிராமத்துக்குள்ளே இருக்கிற அழகையும் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வரும்போது இதை இந்த நேச்சரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எதுவும் கார்பேஜ் லிட்டரே பண்ணாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக நீங்கள் பேக்கில் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பேக்லேயே தயவு செஞ்சு கொண்டு போயிடுங்க. இது நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட நேச்சர், நம்ம பார்த்துக்கலாம். கடைசி வரைக்கும் வேறு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பர்சனால் எப்படி சேஞ்ச் ஆகிரும் எல்லாமே நினச்சிக்காதீங்க. அவங்கள பார்த்து உங்கள் கூட இருக்க ஒரு 10 பேர் மாறினா அவங்கள பார்த்து கூட இருக்க ஒரு 100 பேர் மாறுவாங்க. ஸோ ரொம்பலாம் முக்கப்பட விரும்பல பூமரங் ஜூஸ் மாதிரி. ஓகே, ஸோ நேச்சருக்கு வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாயும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம், எங்களோட சேர்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வண்டர்ஃபுல் பிளேஸ்.